ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐகானுக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி ஸ்டோரி கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கோ அதுவே வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு சஜஸ்ட்டும் பண்ணணும். ஸோ நீங்களும் அந்த வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ ஓவரா பேச வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த யக்ஷினி ஸ்டோரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அதை பற்றினது பார்த்தீங்கன்னா யக்ஷினியை பற்றி தான். பட் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் தான் நடந்திருக்கு. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தெருவில் தான் நடந்திருக்கு. இந்த ஸ்டோரி நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீத். அவர் இப்போ அங்கே சென்னையில் இருக்காரன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் கிடையாது, அவர் இப்போ துபாயில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரும் கூட. ஸோ அவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காங்க கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த சம்பவம் நடக்கலை, அவர் வசிக்கிற அந்த தெருவில் தான் நடந்திருக்கு. அதுதான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவும் பாருங்கள். ஸோ அப்துல் ஹமீத் வசிக்கிற தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடமும் இருந்துட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வீடும் கட்டுறாரு. ஸோ வீடு கட்டுறாருன்னா நீங்கள் நார்மலாக நினைக்கிற மாதிரி வீடு கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டுறாரு. பட் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று போயிருது. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போதுமான காசு இல்லை. அதே மாதிரி வந்து பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் தர மறுக்கிறாங்க. அது முக்கியமான காரணம் அந்த கட்டுறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஏதோ பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த வீடு கட்டும் போது தான் வந்து அந்த வீட்டில் அவங்க ஃபேமிலியில் அந்த பில்டிங் கட்டுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் இறந்தும் போயிடுறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவும் அவருக்கு ஆயிடுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க முக்கியமான ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் நோயும் வந்துடுது. ஸோ அது குணப்படுத்த முடியாமல் வந்து இறந்தும் போயிடுறாரு. அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய காசு செலவும் பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஃபர்தராக அவரால் அந்த பில்டிங்கும் கட்ட முடியல. ஸோ அந்த பில்டிங் வந்து பெண்டிங்லேயே வச்சிடறாரு. ஸோ அப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கட்டி பாதியிலே விட்டதுனால நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த பில்டிங்கில் நடக்குது. லோக்கல் இருக்கிற பசங்க நிறைய பேர் போய் அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சீட் ஆடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த பில்டிங் கட்டினார் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் இருந்து ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் வர வைக்கிறாரு. ஸோ அவர் வர வச்சு என்ன பண்ணுறாருனா இந்த பில்டிங்கில் நீ வாட்ச்மேன் வேலையாக இருந்துக்கும், உனக்கு மாதம் வந்து ஒரு அமௌண்ட் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த சொந்தக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த மேஷன் வேலை, இந்த அந்த கொளுத்து வேலைலாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வேலைகள்லாம் தெரியும். ஸோ லோக்கல் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரியான வேலைகளும் பார்த்துக்கிட்டு அந்த வாட்ச்மேன் வேலையும் பார்க்குறாரு. ஸோ அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அந்த பில்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமும் இருந்துட்டுருக்கேன். அந்த ரூமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்து அந்த தலை தான் தங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ மற்ற நேரத்தில் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா யாருனா லோக்கலில் வந்து எதனா பிளம்பிங் ஒர்க் கூப்பிட்டாலும் சரி, இல்லை வீடு க்ளீன் பண்ணணும், இல்லை வீட்டில் எதனா செடி எதனா வளர்ந்துருக்கு வீட்டு வாசலில் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு கூப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இவர் பார்த்துட்டு வந்துட்டுருப்பாரு. பட் நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட நார்மலாக வந்து பட்டன் ஃபோன் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஐஃபோனும் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கும் வாங்குறாரு. என்னடா இது, இந்த மாதிரி கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள், நார்மலாக வந்து கிளீனிங் ஒர்க் பார்த்துருந்த ஒரு ஆள், எப்படி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசதி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஒரு சில பேர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கேரளாவில் இருக்கிற லாட்ரி சீட் வாங்கினேன், அந்த லாட்ரி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கோடி ரூபா பணம் வந்து விழுந்திருக்கு, அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அப்போ அங்கே ஏரியாவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, உங்ககிட்ட 2 கோடி ரூபா இருந்துச்சுன்னா நீ அந்த ஓனருக்கு காசு கொடுத்தீங்கன்னா அவர் இந்த வீடும் கட்டி முடிப்பார்ல, ஏன் நீ அது தரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு நான் கொடுத்துருந்தா திருப்பி அந்த காசை என்னால் வாங்க முடியாதுங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலுமே சரி, நைட் ஆனால் அவர் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தான் வந்து தங்குறாரு. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நைட் ஆனால் அந்த வீட்டில் வந்து ஏதோ அமானுஷமான சத்தம் கேட்குறதா நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முனகிற மாதிரி சவுண்டு, கத்துற மாதிரி சவுண்டு, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆம்பளை லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சந்தோஷமாக வந்து பேசி திரிச்சு அப்படி கேட்குமோ அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நைட் ஆனால் இவன் வந்து யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ மறுநாளுக்காக லோக்கலில் இருக்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. பட் ஒரு பொண்ணு இருந்ததுக்கான எந்த ஒரு தடையும் அந்த இடத்துல கிடையாது. ஆனால் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னா இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை கொண்டு வந்து காவு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல காவு கொடுத்த மாதிரி தடைகள்லாம் வந்து நிறைய தெரியுது. பேசிக்காக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ பண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து இப்படிலாம் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணிலாம் கொண்டு வந்ததில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்றியா அப்படிமாலாம் கேட்குறாங்க. அப்போ இவர் டென்ஷனாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யான் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் வந்தீங்க, நான் என்னென்ன பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்தீங்க, அடுத்தவாதி இந்த மாதிரிலாம் பண்ணினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், என் இடத்துல வந்து என்ன எல்லா சமயத்தில் வந்து நீங்கள் அது மாதிரி திருட பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அதில் அப் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் அமீதோட அண்ணன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் அமீதோட அண்ணன் பேர் வந்து நாசர் தான், அவரும் இப்போ துபாயில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஒரு சில பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இந்த மாதிரி ஏதோ இல்லீகலாக ஏதோ வேலையை பார்க்குறான். ஸோ அவன் லாட்டரி டிக்கெட்லலாம் விழுந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு கூட கிடையாது, இவங்ககிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரியும் பண்ணுறாங்க. பட் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே பெருசாக இருந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அங்கேருந்தும் போயிடுறாங்க. ஸோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளாக வந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. டெய்லி நைட் ஆனால் அந்த பில்டிங்லேருந்து சவுண்ட் வரும்போது தான் கேட்டு வந்துட்டுருக்கு. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, அவங்க தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய் இருந்துட்டுருக்கோம், ஒரு ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நாயோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் இவர் நைட் டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தா நாய் கத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நாய் இருக்கும்போது நாய் வந்து ரோட்டில் அங்கங்கே படுத்துட்ருக்கோம், அதுவும் இவர் வராருன்னா இவரை பார்த்து நாய் கொலைக்க கூட செய்யாது, இவரை பார்த்துட்டு போய் எங்கன்னா ஒழிஞ்சிக்கும். ஸோ இது அந்த லோக்கலில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நோட் பண்ண செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ இவர் ஏதோ இல்லீகலாக ஏதோ வேலையை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து நாசர் அப்புறம் அப்துல் அமீர் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவர் என்ன தான் அந்த பில்டிங்கில் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே அந்த பில்டிங்குள்ளேயும் போகிறாங்க. அப்படி அந்த பில்டிங்குள்ளே போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் கட்டி பாதியில் தானே விட்டுருப்பாங்க. அந்த பில்டிங்கில் வந்து ஹால் மாதிரி ஒரு ஏரியா இருந்துகிட்ருக்கு. அந்த ஹால் மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா, கல் உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு ஏதோ கோலம் மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுட்ருக்காரு. அந்த கோலத்துக்கு நடுவில் உட்காந்து ஏதோ ஒரு மாதிரி பூஜைலாம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி பூஜை பண்ணிக்கிட்டே வந்து இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்லாம் கொடுக்குறாரு. அந்த சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பளை குரலில் தான் அந்த சவுண்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்துட்டுருக்காங்க. பட் அந்த சேம் டைம் வந்து இவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க, ஃபோன் அந்த இடத்துல வேலை செய்யவும் மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் வந்து இவங்க எங்கே ஒளிஞ்சிட்டு பார்க்குறாங்களோ இவங்கள வந்து திரும்பியும் பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஷாக்கிங்காகவும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட கண்ணில் வந்து அந்த கருவெளி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கருவெளியே இல்லை, ஃபுல்லாக கண் வெள்ளையாக தான் இருந்துட்டுருக்கு. அட் சேம் டைம் வந்து அவருக்கு வாயிலேருந்து ரத்தமாகவும் வந்துட்டுருக்கு. என்னடா அது ரத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் சுதாச்சி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உட்காந்துட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இறந்து கிடக்குது. அந்த நாயோட கழுத்தை கடித்து அதோட ரத்தத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பதறச்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கும் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி நடக்குதுன்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. பட் நைட்டு வந்து அந்த மாதிரி ஒரு தடையம் இருந்த மாதிரி யாருக்குமே தெரியல. அந்த இடம் ஃபுல்லாக நீட்டாகவும் இருந்துட்டுருக்கு, அந்த பர்சன் அந்த இடத்துல இல்லை. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வரட்டும், இன்றைக்கி நைட்டு ஒன்று கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட் அந்த பர்சன் நார்மலாக தான் வராரு, நார்மலாக வந்து அந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்காரு. எல்லாருமே கேட்குறது யோசிக்கிறாங்க. ஸோ என்னென்னு போய் கேட்குறது, நம்ம பார்த்தோம்னு சொல்கிறதா, இல்லை பசங்க சின்ன பசங்க சொல்கிறத வச்சு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகவும் இல்லை. ஸோ கரெக்டாக அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாயை தூக்கிட்டு போகிறத அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரும் பார்த்துறாரு. ஆனால் அது அந்த லோக்கல் ஏரியா நாயான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கலில் இருக்கிற நாயே கிடையாது, யாரோ ஒருத்தவங்க வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா அந்த நாயோட கழுத்தில் பெல்ட்டெலாம் இருந்துட்டுருக்கு. இம்மிடியட் அந்த லோக்கல் அந்த பார்த்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்துல் அமது அண்ணன் நாசருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாயை தூக்கிட்டு போகிறான் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் அந்த நாயை வந்து தொட மாட்டாங்க, நாயை வளர்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஹராமுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு உயிர் போகுதுன்னா அது யாராக இருந்தாலுமே வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே. அதனால் நாசர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நாயை கொண்டு போய் கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இம்மிடியட்டாக வந்து மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கால் பண்ண அந்த இதுக்கு போகிறாரு. போய் பார்த்தா அந்த நாய் அங்கே தான் இருந்துட்டுருக்கு. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயக்க நிலையில தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த நாய் ஏன் மயக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா தெரியுது அந்த நாய்க்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்துருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் இம்மிடியட்டாக என்ன செய்கிறாருன்னா, நாசரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்து அந்த நாய் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சன் வந்து உள்ளே போன ரூமுக்குள்ளே போனவர் வந்து வெளியில் பார்க்குறாரு. வெளியில் நாய் இல்லாதுன்னு பார்த்தோன்னே இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வேகமாக இறங்கி கீழே வராரு. ஸோ கீழே இறங்கி வந்து இங்கே யாரா இருக்காங்களாம் பார்த்தா இங்கே யாருமே இல்லை. ஸோ அவர் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு நாய் வேணும். ஸோ அந்த ரோட்டில் இன்னொரு நாய் ஒன்று படுத்துட்டுருக்கு. அந்த நாயை பார்த்து இவர் கிட்டேயும் கூப்பிட்றாரு. அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட்டணும் இவர் கிட்டேயும் போகுது. ஸோ அந்த நாய் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏதோ வசியம் பண்ண நாயை கூப்பிட்ற மாதிரி தான் அவங்க கூப்பிட்றாரு. அதே மாதிரி தான் நாயும் கிட்டேயும் போது. இது அந்த ரோட்டில் இவருக்கு எல்லாருமே பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே நாசரோட நாசர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு பெரிய கட்டையை கொண்டு போயிட்டு அந்த பர்சனோட முதலையும் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அடித்து அவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கூட்டுகிட்டு போய் அந்த வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு ஒருத்தர் ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்காக நீ உண்மையாக சொல்லுறீ, இங்கே என்ன செஞ்சிட்ருக்கேன், டெய்லினா அந்த வீடியோ எடுத்து நான் நெட்டில் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மிரட்ட ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு.
இந்த பில்டிங் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த காலி இடம் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து யக்ஷினியை வழிபட்டவங்க வந்து அதை கட்டுப்படுத்தி இந்த இடத்துல தான் வந்து அடக்கியும் வச்சுருக்காங்க, அது மேலே தான் எங்கள் ஓனர் வந்து வீடும் கட்டியிருக்காரு. ஸோ அவர் வீடு கட்டினால தான் வந்து அதனால் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு, இது அவருக்கு தெரியாமல் வந்து இந்த வீட்டில் எனக்கு இருக்கும்னு சொன்னார். ஸோ நான் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் வந்துட்டு எனக்கு யக்ஷினி இருக்குதுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ யக்ஷினிக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் செஞ்சு கொடுத்ததுனால அது நிறைய காசு நான் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டுருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இவர் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வரமாக இருக்குது. ஸோ ரத்தம் வர ஆரம்பிச்சோம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க செத்துல போகிறான்னு சொல்லிட்டு இவரை வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. கத்து அவுத்து ஊத்தவனே அவர் அந்த இடத்துல வந்து கிளம்பியும் போயிடுறாரு. ஸோ அப்படி கிளம்பி போனவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்த ஒரு பைக் எடுத்துகிட்டு போனவர் தான், அதுக்கப்புறம் அவர் திரும்பி அந்த இடத்துக்கு வரவும் கிடையாது. ஸோ இங்கே நடக்கிற இந்த விஷயத்தை வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எப்படியோ வந்து அந்த ஓனருக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி தெரியப்படுத்தணும்னா அந்த ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த ஓனர் வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க, இங்கே உங்கள் சொந்தக்கார பையன் தானே ஒருத்தர் இருந்துட்டு இருந்தான், அவன் என்னங்க நான் எங்கே போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா, போன வாரம் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க, போகிற வழியே வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்தும் போயிட்டான், திண்டிவன பைபாஸில் தான் பாடி இருந்திருக்கு, மறுநாள் காலை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் சொல்கிறாரு. ஸோ இது நார்மலாக ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால பெருசாலாம் எதுவுமே பண்ணல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் பாடி வீட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு கொண்டு போய் அடக்கமும் பண்ணியிருக்காங்க. இப்போ அடக்கம் பண்ண ஒரு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டுருக்கு. அப்படி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நான் இந்த மாதிரி வந்து காம யக்ஷினியை வந்து வழிபட்டேன், அது எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துச்சு, ஆனால் ஒரு சில கட்டளையை வந்து அது கொடுத்துச்சு, அதை நல்லா செய்ய முடியல, அதை நான் பாதியிலே விட்டுட்டேன். அப்படி விட்டதுனால இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் விட்டதை வந்து நீங்கள் முடிக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட வந்து சொல்லதான் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஓனர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இதை பெருசாக நம்பலை. சொல்லப்போனால் யக்ஷினா என்னன்றது அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஐடியாவும் கிடையாது. ஸோ இந்த ஓனர்கிட்ட சொன்னோன்னு இந்த ஓனரும் வந்து இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. தெரிஞ்சதவொடனே அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு நம்பூதிரியை வந்து தமிழ்நாட்டுக்கும் வர வைக்கிறாரு. ஸோ அவர் கூட்டு வந்து அந்த வீட்டில் வந்து பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கூட்டு வர டைமில் தான் வந்து இந்த ஓனருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கும் கால் பண்ணி சொன்ன உடனே அந்த ஓனரும் வந்து இங்கே நடந்த விஷயம் எல்லாமே தெரியுங்க, அதுக்காக தான் அந்த நம்பூதிரி ஒருத்தரை வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரியும் கூட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. ஸோ அப்படி உள்ளே போய் பூஜைலாம் பண்ண முடித்தோடனே அந்த நம்பூதிரியும் வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து இடித்து தரமட்டமாக ஆக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து காலியாக தான் இருந்துட்டுருக்கு, தரமட்டமாக தான் இருந்துட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இன்னொருத்தர் அந்த இடத்துல வந்து வீடு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடும் கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்துல் அம்மீதும் நம்மக்கிட்ட ஷேரும் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல எதனா இன்சிடென்ட் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்சிடென்ட் நடந்ததாக தான் வந்து அப்துல் அம்மீதும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாரு, அடுத்த வீடியோ தான் பார்க்கணும். ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்மக்கிட்ட சொல்லலை, பாதி தான் சொல்லியிருந்தார், மீதியை நம்மக்கிட்ட சொல்லறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி துபாய்க்கு வேலை கிடச்சதுனால துபாய்க்கும் போயிட்டாரு. ஸோ லோக்கலில் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட தான் அந்த ஸ்டோரியும் அவர் கேட்டு நம்மக்கிட்ட சொல்லணும். அதனால் ஒரு பர்சனோட கான்டாக்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு கேட்க சொல்லி. ஸோ கூடி சீக்கிரம் அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன தான் நடந்துச்சு, உண்மையில் அங்கேருந்து எப்படி யக்ஷினியை விரட்டினாங்களா இல்லையா அப்படின்றது தான் நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ கூடி சீக்கிரம் அந்த ஸ்டோரி நம்மக்கிட்ட கிடச்சிச்சின்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்கள் கமெண்ட் எதனா கருத்து தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனும் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். பாய்.